ஹாய் ஒருபடி, நான் உங்கள் சிவா. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைய காணொலியில் தமிழ்நாட்டினுடைய சுற்றுலா தலங்களில் மிகவும் பிரபலமாக இருக்கக்கூடிய கொடைக்கானலில் 2003 காலகட்டத்தில் நடந்த தீயில் நிகழ்வதாங்க முழுமையாக பார்க்க போகிறோம். இந்த சம்பவத்தில் கொடைக்கானல் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துக்குமே தெரியுங்க. இந்த தற்கொலை பாயிண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இல்லையா, அதற்கு அருகாவில் இருக்கக்கூடிய குணா குகை அப்படிங்கிற அந்த பகுதியில் ஒரு வாலிபர் ஒருத்தர் தற்கொலை பண்ணி அதற்கு பின்பு அந்த ஆவியின் பயங்கரம் தாங்க இந்த நிகழ்வு. ஸோ இன்றைய காணொலியும் கொஞ்சம் கூட சுவாரஸ்யம் மற்றும் த்ரில்லிங் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க. இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருந்துச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலினுடைய இன்ஸ்டாகிராம் லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தாலும் சரி, புதிய பார்வையாளராக இருந்தாலும் சரி, வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் மற்றும் பெல் ஐக்கான் இரண்டையுமே கிளிக் பண்ணிடுங்க. நம்ம ஷோக்குள்ளே போலாம். இந்த அமானுஷ்ய சம்பவம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தமிழ்நாட்டினுடைய கொடைக்கானல் இருக்கக்கூடிய அந்த குணா குகை அப்படிங்கிற அந்த பகுதியில் 2002 காலகட்டத்திலையும் 3 காலகட்டத்திலையும் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த நிகழ்வு. இந்த சம்பவத்தை நம்மளுக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணது செல்வம் அப்படிங்கிற வாலிபருங்க. இந்த நிகழ்வு இவருக்கு நடந்ததா அப்படின்னு சொல்லி பார்த்தா இவருடைய பெரியப்பாவாக இருக்கக்கூடிய பன்னீர் அப்படிங்கிற நபருக்கு நடந்த திகில் சம்பவம் தாங்க இந்த சம்பவம். இந்த பன்னீர் அப்படிங்கிறவருடைய தொழில் என்ன அப்படின் சொல்லி பார்த்தா 2003 காலகட்டத்தில் இந்த கொடைக்கானலுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய குணா குகை மற்றும் தற்கொலை பாயிண்டில் யாராவது தற்கொலை பண்ணி கீழே குதிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய சடலங்களை அகல பாதாளத்திற்கு போய் மேலே மீட்டு கொண்டு வந்து கொடுத்து அதில் பணம் ஈட்டி வருவது தாங்க வாடிக்கையாக வச்சுருந்துருக்காரு. அப்படி இருக்கும்போது தான் 2003 காலகட்டம் இந்த பன்னீர் அப்படிங்கிறவர் ஏதோ ஒரு வேலை காரணமாக பழனி அப்படிங்கிற அந்த சிட்டிக்கு போயிட்டு திரும்ப வந்துட்டு இருந்திருக்காருங்க. அப்படி வரும்போது மாலை 1:00 தோராயமாக ஆயிடுச்சுங்க. அந்த சமயத்தில் பன்னீர் கொடைக்கானலை ரீச் பண்ண உடனே ஒரு காவல்துறை அதிகாரி வந்து அவரை வேக வேகமாக கூட்டிகிட்டு போகிறாருங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா குணா குகை அருகாமையில் இருக்கக்கூடிய நிறைய கார்கள் நிற்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே பொலிட்டீஷியன் மாதிரி, அரசியல்வாதிகள் மாதிரி, மிகவும் செல்வந்தர்களுடைய குடும்பம் மாதிரி நபர்கள் அங்கே நிற்கிறாங்க. அந்த நேரத்தில் இந்த பன்னீர் அப்படிங்கிறவரை காவல்துறை அதிகாரிகள் கூட்டிகிட்டு போய் இன்ட்ரடியூஸ் பண்ண உடனே அங்கே இருக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபரினுடைய மகனுங்க கொடைக்கானலுக்கு சுற்றுலா வர்ற மாதிரி வந்துட்டு அந்த குணா குகை அருகாமையில் கீழே குதிச்சு தற்கொலை பண்ணிட்டு இருந்திருக்காருங்க. காலையில் 6 தோராயமாகவே இவர் குதிச்சு கீழே விழுந்துட்டாருங்க. அந்த சமயத்தில் அந்த அரசியல்வாதி எவ்வளவு பணம் கொடுத்தாலும் பரவாயில்ல, என்னுடைய மகனுடைய சடலத்தை இறுதி சடங்கு செய்வதற்காக மீட்டு கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர்கிட்ட மன்றாடி முறையிடுறாருங்க. அப்போது இந்த பன்னீர் அப்படிங்கிறவர் லோக்கலில் இருக்கக்கூடிய அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட இந்த டைமுக்கு கண்டிப்பாக பாதாளத்தில் போய் சடலத்தை எடுத்துகிட்டு கொண்டு வர முடியாதுன்னு உங்களுக்கே தெரியும், 4:00-5:00 தோராயமாக ஆயிடுச்சு, இப்போ போனோம் அப்படின்னா கண்டிப்பாக சடலத்தை மீட்டு கொண்டு வருவது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. அந்த நேரத்திலையும் அந்த அரசியல்வாதி கொஞ்சம் கூட கேட்க மாட்டேங்கிறாருங்க. மகனை இழந்த துக்கத்தில் எவ்வளவு பணமானாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய அரசியல் அதிகாரத்தையும் பணத்தையும் வந்து வீச ஆரம்பிக்கிறாருங்க பன்னீர் மற்றும் காவல்துறை அதிகாரிகிட்ட. வேற வழியே இல்லாமல் பன்னீர் மற்றும் 2 தோழர்களோடு சேர்த்து மொத்தம் 3 பேர் அந்த நபருடைய சடலத்தை மீட்டெடுப்பதற்காக கீழே இறங்குறாங்க. அந்த குணாக்குகை பகுதியிலிருந்து கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. பெரும்பாலும் இந்த பன்னீரை பொறுத்தளவு எந்த இடத்திலிருந்து நபர்கள் கீழே தற்கொலை பண்ணுவதற்காக குதிக்கிறாங்களோ அந்த இடத்தை சொன்னோம் அப்படினாவே புரிஞ்சிருங்க. அவங்க குதிச்ச இடத்துலேருந்தே கீழே கயிறு கட்டி இறங்க ஆரம்பிச்சிருவாங்க. வழியை வந்து அவங்களா உருவாக்கிட்டு அவங்களுக்கு தெரியும் இந்த இடத்துல குதிச்சா அப்படின்னா பாடி வந்து எந்த இடத்துல போய் சிக்கி கீழே நிற்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை அடிப்படையாக கொண்டு அந்த நபர் குதிச்ச அந்த இடத்த கூட வந்த ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்தாங்க இல்லையா, அவங்க வந்து பன்னீருக்கு இடத்த கை காமிக்கிறாங்க. அதற்கடுத்து பன்னீர் மற்றும் அவங்களுடைய 2 நண்பர்கள் மொத்தம் 3 பேரும் சேர்ந்து அந்த குதிச்ச குணா குகை பக்கத்திலிருந்து கயிறை போட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க. இறங்கும் போதே கொடைக்கானல் அப்படின்னா நம்மளுக்கு தெரியுங்க, மாலை 4:00-5:00 ஆச்சு அப்படின்னாவே மூடு பணி வந்து மூட ஆரம்பிச்சிருங்க. இருந்தாலும் இவங்க இந்த தொழிலில் எக்ஸ்பீரியன்ஸான ஆட்களாக இருக்கக்கூடிய காரணத்தினால இறங்க ஆரம்பிக்கிறாங்க. எப்போதுமே இவங்க பிணத்தை எடுப்பதற்காக கீழே இறங்கினாங்க அப்படின்னா என்னென்ன பொருட்கள் எடுத்துட்டு போவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு சாக்கு, அதுக்கடுத்து டார்ச் லைட், அப்புறம் நெருப்பு பத்த வைக்கிற மாதிரி ஒரு தீப்பந்தம், இதெல்லாம் எடுத்துக்கிட்டு தான் கயிறு கட்டி கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க மாலை 5:00-5:30 தோராயமாக. அதற்கடுத்து கீழே இறங்கின அந்த 3 பேரும் கிட்டத்தட்ட 600-700 ரீச் பண்ணிட்டாங்க. இவங்க கெஸ் பண்ண மாதிரி அந்த நபர் குதிச்ச இடத்துலேருந்து எந்தெந்த இடத்துலையெல்லாம் பிணம் இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சாங்களோ அந்த இடத்துலையெல்லாம் அந்த வாலிபரனுடைய சடலத்தை காணுங்க. அதற்கடுத்து மறுபடியும் இன்னும் கொஞ்சம் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி கிட்டத்தட்ட 8:00 தோராயமாகவே ஆயிடுச்சுங்க. பகல் நேரத்திலேயே கொடைக்கானலில் வந்து இந்த 3 மணி காரணமாக பக்கத்தில் இருக்கக்கூடிய நபர்களை கூட கண்டுபிடிக்க முடியாதுங்க. அந்த காரணத்தினால இவங்க கையில் வச்சிருக்கக்கூடிய டார்ச் லைட் எடுத்துகிட்டு தீப்பந்தங்களை உருவாக்கி சுத்தியும் வந்து அந்த சடலத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8 வரைக்கும் தேடி தேடி பார்த்து அவங்களுக்கு கிடைக்காத காரணத்தினால இதற்கு மேலே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் மற்றும் அந்த குழு வந்து முடிவு செய்கிறாங்க.
அந்த காரணத்தினால திரும்பி போயிட்டு அடுத்த நாள் காலையில் வந்து சரளத்தை தேடலாம் அப்படின் சொல்லிட்டு முடிவெடுத்து அங்கிருந்து மறுபடியும் வந்த வழியே மேலே ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்போது தான் பன்னீர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இவ்வளவு தூரம் வந்துட்டோம், ஒரு 10 நிமிஷம் தேடி பார்த்துட்டு அப்புறமேனா நம்ம மேலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே மற்ற நண்பர்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த 10 நிமிடத்தில் கரெக்டாக பன்னீர் நினச்ச மாதிரியே ஒரு பர்டிகுலர் இடத்துல அந்த சரளத்தை பார்த்துறாங்க. அந்த சரளத்தை பார்த்த உடனே பன்னீர் மற்றும் குழுவினர் ஒருவருக்கொருவர் கண்களில் பார்த்துக்கிறாங்க. என்ன நடந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, பெரும்பாலும் இந்த தற்கொலை பாயிண்டாக இருந்தாலும் சரி, குணா பாறை அந்த இடத்துலேருந்து குதிச்சாலும் சரிங்க, எந்த நபரினுடைய மண்டையோடும் கபாலம் வந்து ஓப்பன் ஆயிருங்க. ஏன்னா நிறைய இடங்களில் பாறைகளில் விழுந்து விழுந்து போகிற காரணத்தினால கபாலம் கண்டிப்பாக ஓப்பன் ஆயிருங்க. ஏதாவது 1-2 நபர்களுடைய முகம் தான் அப்படியே வந்து கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி இந்த பன்னீர் நினைச்ச மாதிரியே அந்த வாலிபரனுடைய கபாலம் வந்து ஓப்பன் ஆகி தலையே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லலாங்க. அதற்கடுத்து அவங்க வச்சிருக்கக்கூடிய அந்த சாக்கு மூட்டையில் அந்த நபர் வந்து அப்படியே சுருண்டு நிறைய இடத்துல வந்து எலும்புகள்லாம் ஃப்ராக்சர் ஆகி ஒரு மாதிரி ஆயிருங்க. மூட்டை கட்டி அந்த சாக்கில் வச்சு மேலே தூக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் 3 பேரும் தூக்கும்போது கிட்டத்தட்ட 20 அடி தூரம் அந்த சடலம் வந்து சாதாரணமாக மேலே வந்துச்சுங்க. அதற்கடுத்து 1 அடியும் கூட இந்த 3 பேரும் இழுத்தும் கூட அந்த வாலிபரனுடைய சடலத்தை மேலே நகர்த்தவே முடியலைங்க. அந்த நேரத்தில் இந்த 3 பேரும் என்னடா சடலம் திடீர்னு மேலே வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்த்துட்டு, சரி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் வந்து இழுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சு அந்த சடலத்தை வந்து ஒரு மரத்தில் வந்து கட்டி போட்டுறாங்க. என்ன காரணம் அப்படின்னா, சரிஞ்சு மறுபடியும் கீழே போக வாய்ப்பு இருக்குது. அந்த காரணத்தினால அந்த சடலத்தை அந்த மரத்தோரத்தில் கட்டி போட்டு அங்கிருந்து 10 அடி தூரம் தள்ளி போய் நின்று சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. பொதுவாக இவங்க கீழே இறங்கும் போதே சரக்கையும் கொண்டு வருவது வழக்கங்க. என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2-3 நாட்கள் அப்படின்னு சொல்லிட்டு இறந்து போன சடலங்களை பார்க்கும்போது பயங்கர துர்நாற்றம் அடிக்குங்க. அந்த காரணத்தினால அந்த சடலங்களை மீட்டெடுப்பதற்காக சரக்கடிச்சு மேலே கொண்டு வருவது வழக்கங்க. ஆனால் நம்மெல்லாம் லைட்டாக சரக்கடிச்சாவே நிதானம் தடுமாறி விடுவோங்க. ஆனால் இவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கக்கூடிய காரணத்தினால சரக்கடிச்சாதான் தெளிவாக அந்த சடலத்தை மேலே கொண்டு வர முடியுங்க. அந்த காரணத்தினால அந்த வாலிபரனுடைய சடலத்தை ஒரு மரத்தோரமாக கட்டி போட்டு 10 அடி தள்ளி போய் நின்று சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க இந்த 3 பேரும். அந்த நேரம் கரெக்டாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 8:30 தோராயமாக ஆயிடுச்சுங்க. 3:00 இருக்கக்கூடிய காரணத்தினாலும் அருகாமையில் இருக்கக்கூடிய செடிகொடிகளும் கூட இவங்க யாருக்குமே தட்டுப்படவே இல்லைங்க. அந்த காரணத்தினால நெருப்பு பந்தம் ஒன்றை உருவாக்கி இந்த டார்ச் லைட்டை சுற்றி முற்றியும் பக்கத்தில் அடிச்சு பார்த்தாங்க. ஒரு இடத்துல உட்காந்து சரக்கடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போது தான் இந்த 3 பேரும் மிரண்டு போகும் அளவுக்கு ஒரு பயங்கரமான அமானுஷ சத்தம் ஒன்று இவங்க 3 பேருக்கும் கேட்குதுங்க. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அத்வான மனாந்திர காட்டுக்குள்ளே ஒரு வாலிபரனுடைய அழுகுரல் கேட்குதுங்க இந்த 3 பேருக்கும். அப்போது இவங்க 3 பேருக்கும் புரிஞ்சிருச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா, நிறைய சடலங்களை கிட்டத்தட்ட 60-70 சடலங்களை இந்த பன்னீர் அப்படிங்கிறவர் மேலே கொண்டு வந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறைய அமானுஷியங்களையும் இவர் பார்த்துருக்காருங்க. அந்த காரணத்தினால இந்த 3 பேரும் கொஞ்சம் தைரியமானவங்க அப்படின்னு சொல்லி ஆகணும். உங்களுக்கே தெரியும், சடலத்தை வந்து பிணத்தை வந்து கீழேருந்து மேலே தூக்கி கொண்டு வராங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு தைரியமானவங்களாக இருப்பாங்க. அந்த காரணத்தினால அந்த வாலிபரனுடைய அழுகுரல் எங்கே கேட்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா இடத்தையும் சுற்றி முற்றியும் டார்ச் அடித்து பார்க்குறாங்க. அப்போது இந்த 3 பேர்த்துக்கும் ஒரு விஷயம் டக்குன்னு சிங்க் ஆகுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வாலிபரனுடைய சடலத்தை கிட்டத்தட்ட 20 அடி தூக்கிட்டு வரும்போது ஈஸியாக எடை வந்து குறைவாக தான் இருந்துச்சு. அதற்கடுத்து இவங்க தூக்க முடியாத ரொம்ப வெயிட் கனம் அதிகமான காரணத்தினால தான் மரத்தில் கட்டி போட்டு வந்து உட்காந்துருந்தாங்க இல்லையா. அப்போதே இவங்க 3 பேர்த்துக்கும் ஒரு சின்ன விஷயம் புரிஞ்சிருக்குங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த மாதிரி பிணத்தை கொண்டு வரும்போது மற்ற பிசாசு மாறிக்கூடிய ஆவிகள் அந்த பிணத்துல வந்து ஏறிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அந்த பிசாசுகளும் உடம்பு மூலியமாக ஆக்கிரமிச்சு மேல வந்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி செஞ்சுதான் அந்த உடம்பை ஆக்கிரமிச்சுக்கோங்க. அந்த காரணத்தினாலதான் கனம் அதிகமாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு தான் மறுபடியும் வந்து சரக்கடிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் அந்த வாலிபரனுடைய அழுகுரலும் கேட்ட உடனே கண்டிப்பாக அந்த சடலத்தை வச்சிருக்கக்கூடிய அந்த இடத்துல தான் அந்த அழுகை சத்தம் கேட்குதோ அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் மற்றும் 2 நண்பர்கள் அந்த இடத்த பார்வையில் திருப்புறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்க நினச்சது சரிதாங்க. டார்ச் லைட் வெளிச்சத்தில் கரெக்டாக அந்த மரத்துக்கு பக்கத்தில் கட்டி போட்டுக்கக்கூடிய சடலத்துக்கு பக்கத்துலேயே ஒரு வாலிபர் ஒருத்தருங்க. அவர் உட்காந்து அந்த சடலத்தை பார்த்து பயங்கரமாக கதறி கதறி அழுதுட்டு இருக்காருங்க. இதை 10 அடி தூரத்திலிருந்து பார்த்த பன்னீர் மற்றும் அவங்களுடைய 2 நண்பர்கள், இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த சடலத்தை தூக்கிட்டு போக முடியாது, நம்ம மேலே போயிட்டு காலையில் வந்து இந்த சடலத்தை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசி முடிக்கிறாங்க. அந்த உருவத்தையும் இந்த 3 பேரும் தத்ரூபமாக பார்த்துட்டு தாங்க இருக்காங்க. ஆனால் இவங்க பயப்படாததுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரி எக்கச்சக்கமான அமானி நிறைய டைம் பார்த்திருக்காங்க. அந்த காரணத்தினால அந்த சடலத்தை மறுபடியும் எடுக்க நம்ம முயற்சி செய்ய வேண்டாம், அந்த பக்கத்திலேயே வாலிபரனுடைய ஆன்மா வேற உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு வேக வேகமாக அந்த இடத்தை விட்டு மேலே ஏறி கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க 3 பேரும் மேலே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏறி போயிட்டே இருக்கும்போது இன்னொரு சத்தமும் இவங்களுடைய காதுகளில் ஒலிக்க ஆரம்பிக்குதுங்க. அது என்ன சத்தம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சடலத்துக்கு பக்கத்தில் உட்காந்துருந்த அந்த வாலிபரனுடைய ஆன்மா ஒரு விஷயத்தை சொல்லுதுங்க. அது சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னையும் மேலே கூட்டிகிட்டு போய் விட்டுருங்க விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகிற தோணியோடு இந்த சத்தத்தை வந்து காதுகளில் இந்த 3 பேரினுடைய காதுகளுக்கும் ஒலிக்குதுங்க. இதெல்லாம் எப்போதும் நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பெரிதுபடுத்தாமல் இந்த 3 பேரும் வேக வேகமாக கிட்டத்தட்ட 1:09 தோராயமாக மேலே வந்து சேர்ந்துடுறாங்க. மேலே வந்த உடனே அந்த பொலிட்டீஷியன் மற்றும்
காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே இணையாக சடலத்தை கொண்டு வரலையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த நேரத்தில் குழுவுக்கு தலைவராக இருக்கக்கூடிய இந்த பன்னீர் அப்படிங்கிற ஒரு காவல்துறை அதிகாரிகிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறாருங்க. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அவங்க பார்த்து இந்த அமானுஷத்தையெல்லாம் சொன்னால் நம்பவே மாட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது எப்போதுமே நடக்கக்கூடிய விஷயம்தான். அந்த காரணத்தினால, அந்த சடலத்தை இரவாக இருக்கக்கூடிய காரணத்தினால, இருட்டாக இருக்கக்கூடிய காரணத்தினால மேலே கொண்டு வர முடியல. நாங்கள் பாடியை பார்த்துட்டு ஒரு மரத்தில் வந்து கட்டி போட்டு வந்திருக்கோம், காலையில் போய் தான் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாருங்க. அந்த நேரத்தில் அந்த அரசியல்வாதி கத்த ஆரம்பிக்கிறாருங்க, எவ்வளவு நேரமானாலும் தன்னுடைய மகனுடைய சடலத்தை நைட்டே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க. அப்போது காவல்துறை அதிகாரி அவரை சமாதானப்படுத்தியிருக்காருங்க. என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பன்னீரை தவிர மற்ற யாருமே வந்து கீழே இறங்கி போய் அந்த சடலத்தை மீட்டு கொண்டு வர முடியாது, அவரை நம்ம பகிச்சுக்க வேண்டாம், காலையில் தான் எடுத்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானப்படுத்தி, ஒரு வழியாக பன்னீர் வீட்டுக்கு கிளம்பி போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து வீட்டுக்கு கிளம்புறாருங்க. அதே நேரத்தில் இரவு 9 மணி 10 மணியான காரணத்தினால அந்த குணா குகை மற்றும் அந்த தற்கொலை பாயிண்ட் ஏரியாவில் இருக்கக்கூடிய கடைகள் நிறைய இருந்தாலும் கூட அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இரவு நேரத்தில் நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்கக்கூடிய காரணத்தினால உள்ளூர்வாசிகளே அந்த ஏரியாவுக்கு போக பயப்படுவாங்க. அதற்கடுத்து அந்த இறந்து போன வாலிபரனுடைய அந்த அப்பா அம்மா அரசியல்வாதிகளுடைய குடும்பத்தார் எல்லாருமே ஹோட்டலில் போய் ரூம் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் எடுக்க போயிட்டாங்க. காவல்துறை அதிகாரிகளும் அந்த இடத்தை காலி பண்ணி வேக வேகமாக ஸ்டேஷனுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. அந்த நேரத்தில் பன்னீர்னுடைய நண்பர்கள் எல்லாமே அவங்களுடைய வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டாங்க. பன்னீர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த குணா குகை இருக்கக்கூடிய இடத்துலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 3/4 கிலோமீட்டர் நடந்து போனோம் அப்படின்னா அவருடைய வீடுங்க. அவருடைய வீட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, சமமாக இருக்கக்கூடிய இடத்துல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 அடிக்கு மேலே மேடுமாக இருக்குங்க. அந்த மேட்டு பகுதிக்கு போனோம் அப்படின்னா அவருடைய சின்ன குடிசை இருக்குங்க. குடும்பத்தோடு இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த மாதிரி பிணங்களை எடுத்துகிட்டு போகக்கூடிய அன்றைய நாள் வந்து வீட்டுக்குள்ளே போக மாட்டாருங்க இந்த பன்னீர் அப்படிங்கிறவர். அதற்கு பதிலாக அவங்க குடும்பத்தோடு இருக்கக்கூடிய குடிசைக்கு பக்கத்திலேயே ஒரு சின்ன கொட்டகை மாதிரி இருக்குங்க. அந்த கொட்டகையில் தான் குளிக்காமல் இருக்கக்கூடிய காரணத்தினாலும் பிணத்தை எடுக்கக்கூடிய அன்றைய நாள் இரவு மட்டும் அங்கே போய் தூங்குவது வழக்கமாக வச்சுருந்துருக்காருங்க. பெரும்பாலும் இந்த பிணத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய அன்றைய நாளிலிருந்து கிட்டத்தட்ட 3 நாட்கள் அந்த பிணத்தை தத்ரூபமாக பார்த்த காரணத்தினால சாப்பிடவே முடியாதுங்க. அந்த காரணத்தினால அந்த 3 நாட்களும் இவங்க சரக்கடிப்பதை மட்டும்தான் வழக்கமாக வச்சுருக்காங்க, உணவு மாதிரி அதை அடிச்சுக்குவாங்க. அதே மாதிரி இந்த பன்னீர் அப்படிங்கிறவரும் போதையோடு போயிட்டு அந்த குடிசைக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொட்டையில் போய் படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாருங்க. இரவு 1-2 மணி தோராயமாக இருக்குங்க. நல்ல பள்ளத்தில் இறங்கி கிட்டத்தட்ட 1000 அடி கீழே இறங்கின காரணத்தினால அசதியில் வந்து தூங்கிட்டு இருந்த பன்னீருக்கு திடீர்னு ஒரு பயங்கரமான விஷயம் ஒன்று நடக்குதுங்க. அந்த விஷயம் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அந்த ஓப்பன் கொட்டையில் படுத்திருந்த பன்னீரனுடைய கன்னத்தை ஓங்கி பலார்னு வலிக்கிற மாதிரி யாரோ அடிக்கிறாங்க. அந்த அடித்த அடியில் பன்னீர் வந்து தூக்கத்திலிருந்து முழிச்சு எந்திரிச்சு பார்க்குறாருங்க. எந்திரிச்சு பார்க்கும்போது பன்னீருக்கு இன்னொரு காட்சி தட்டுப்படுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அடித்தது வேறு யாரும் கிடையாதுங்க, இவருக்கு பக்கத்திலே நிற்காமல் கிட்டத்தட்ட ஒரு 2 அடி 3 அடி தள்ளி அந்த கொட்டையைக்கு ஏறக்கூடிய வழிபாதையில் நிற்கிறாருங்க ஒரு வாலிபர் ஒருத்தர். அந்த வாலிபர் மறுபடியும் அழுதுகிட்டே, என்னையும் மேலே கூட்டிகிட்டு வந்து விடு, என்னையும் மேலே கூட்டிகிட்டு வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை மட்டும் திரும்ப திரும்ப இந்த பன்னீரனுடைய காதுகளில் ஒழிச்சுக்கிட்டே இருக்குங்க. அது யாரா அப்படின்னு சொல்லிட்டு தூக்க கலக்கத்திலிருந்து முழிச்சு எந்திரிச்சு அந்த உருவத்தை பார்த்த பன்னீருக்கு மறுபடியும் ஒரு ஷாக்குங்க. அங்கே நிற்கிறது வேறு யாரும் கிடையாதுங்க, அந்த சடலத்துக்கு பக்கத்தில் பாதாளத்தில் வந்து அந்த மரத்துக்கடியில் உட்கார்ந்துருந்து அழுதுத அதே வாலிபரனுடைய உருவம் தாங்க மறுபடியும் இவருடைய கொட்டைக்கு பக்கத்தில் வந்து உட்கார்ந்து இவர் அரைஞ்சிருக்கு. ஏன்னா அந்த பாதாளத்தில் பார்த்த அதே உருவம் வந்து மறுபடியும் வீட்டுக்கே வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மிரண்டு போய், இந்த மாதிரி நபர்கள் பன்னீரை பொறுத்தளவு என்ன பண்ணுவார் அப்படின்னா, எப்போதுமே இந்த சடலத்தை எடுத்துகிட்டு போகும்போது கடுகு மற்றும் மிளகு இந்த மாதிரி பொருட்கள் வந்து வச்சுருப்பாருங்க. அது எதற்காக அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஏதாவது அமானுஷ உருவத்தை பார்த்தாங்க அப்படின்னா, அந்த கடுகு இருந்துச்சு அப்படின்னா அந்த கடுகு மேலே வீசினாங்க அப்படின்னா அந்த உருவத்து மேலே வீசினாங்க அப்படின்னா உருவம் வந்து பயந்து போய் போயிடும் அப்படிங்கிறது நம்பிக்கைங்க. அதே மாதிரி அந்த கொட்டைக்கு பக்கத்தில் நின்றுட்டு அந்த வாலிபரனுடைய உருவம் என்னையும் கூட்டிட்டு வா என்னையும் கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே இடுப்பில் வச்சுருந்த அந்த கடுகு எடுத்து வீச ஆரம்பிக்கிறாருங்க அந்த உருவம் இருக்கக்கூடிய பகுதியை பார்த்து. அப்படி வீசின உடனே நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அவங்களுடைய வீடு கொஞ்சம் மேடான வீடு, மேட்டு பகுதியில் தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னா, அந்த மேட்டிலிருந்து அந்த உருவம் கடுகு வீசின உடனே பக்கத்தில் வந்து ஒரு குழி இருக்குங்க. அந்த குழிக்குள்ளே சாதாரணமாக குதிக்கிற மாதிரி குதிச்சு ஒரு விசில் சத்தம் மாதிரி கேட்குதுங்க. அப்போதே பன்னீர் தெரிஞ்சுக்கிட்டாருங்க அந்த உருவம் போயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த நேரத்தில் தான் பன்னீர் யோசிக்க ஆரம்பிக்கிறாருங்க, இது யாராக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கும்போது பன்னீருக்கு சின்ன விஷயம் சிங்காதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த வாலிபரனுடைய சடலத்தை போய் எடுத்துகிட்டு வர போனாங்க இல்லையா, தலையெல்லாம் கபாலம்லாம் ஓப்பன் ஆகி மூஞ்சியே இல்லைல்ல. ஸோ இப்போது பார்க்கக்கூடிய இந்த நபர் தான் அந்த சடலத்துக்கு சொந்தக்காரருடைய ஆன்மா அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாங்க. அதாவது செத்து போய் கிடக்கக்கூடிய அந்த சடலத்தினுடைய உரிமையாளர்னுடைய ஆன்மா தான் இது அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு ஒரு தீர்க்கமான முடிவுக்கு வர்றாருங்க பன்னீர் அப்படிங்கிறவர். அன்றைய இரவு முழுவதும் அந்த உருவம் வந்து பலார்னு அரைஞ்சிட்டு போன காரணத்தினால தூங்கவே இல்லைங்க. விடிய விடிய சிகரெட் அடிச்சுட்டே அந்த கொட்டை பக்கத்திலேயே உட்காந்து ஊசலாடிட்டே இருந்திருக்காருங்க. ஒரு வழியாக 6 மணி கொஞ்சம் விடிஞ்ச உடனே அந்த குகனா குகை பக்கத்தில் போய் சேர்றாருங்க. அப்போது மறுபடியும் அந்த அரசியல்வாதி மற்றும் காவல்துறை அதிகாரிகள் எல்லாமே ஆர்வாரவமாக கீழே இறங்க சொல்லி வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் இந்த பன்னீர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 2 தோழர்கள் மற்றும் இன்னும் 2 பேர், மொத்தம் 5 பேரும் சேர்ந்து அந்த சடலத்தை வந்து மரத்தில் கட்டி போட்டிருக்காங்க இல்லையா,
கீழே சரிஞ்சு போகாமல் இருக்கிறதுக்காக அஞ்சு பேர் கீழே இறங்கி ஒரு வழியாக அந்த சரத்தை மேலே மீட்டு கொண்டு வர்றாங்க. மேலே மீட்டு கொண்டு வந்த உடனே அந்த அரசியல்வாதி கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் பணத்தை வந்து இந்த பன்னீரனுடைய கைகளில் கொடுத்து நன்றி சொல்லியிருக்காருங்க. அந்த நேரத்தில் இந்த பன்னீர் அப்படிங்கிறவர் அந்த லோக்கல் காவல்துறை அதிகாரிகிட்ட ஒரு ரிக்வஸ்ட் ஒன்று கேட்குறாருங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த இறந்து போன வாலிபரனுடைய முகத்தை வந்து பார்க்க முடியல, கபாலம்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு இல்லையா, இவருடைய ஃபோட்டோ ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்ஸ்பெக்டர் கேட்குறாருங்க இந்த பன்னீர் அப்படிங்கிறவர். காவல்துறை அதிகாரியும் சரி அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அந்த நபரனுடைய இறந்து போன வாலிபரனுடைய அப்பா கிட்ட ஃபோட்டோ வாங்கி காமிச்சிருக்காருங்க. அந்த நேரத்தில் அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே பன்னீருக்கு மறுபடியும் ஒரு ஷாக்குங்க. என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2-3 முறை வந்து தன்னையும் மேலே கூட்டிட்டு வா, தன்னையும் மேலே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவி தொந்தரவு பண்ணிச்சு இல்லையா. ஆனால் ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய அந்த நபரும் அந்த ஆன்மாவுக்கும் சம்மந்தமே இல்லைங்க. இறந்து போன நபருக்கும் அந்த ஆன்மாவுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் பன்னீர் குழப்பத்தோடே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காருங்க. வீட்டுக்கு வரும்போது பன்னீருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கேள்வி என்ன சொல்லி பார்த்தா, இறந்து போன நபர் வேற ஒருத்தர், ஆனால் அழுதுகிட்டு என்னையும் கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு கூட வந்த ஆன்மா யார் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு கன்ஃபியூஸோடவே வீட்டுக்கு வந்து சேர்ந்துருக்காருங்க. அன்றைய நாள் வந்து அந்த சடலத்தை எடுத்துட்டு மேலே வருவதற்கு 2 மணி தோராயமாக ஆயிடுச்சுங்க மதியம். அது மட்டும் இல்லாமல் ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சு 7:00 தோராயமாக தாங்க பன்னீர் வீட்டுக்கு போயிருக்காரு. அவருடைய வீட்டுக்கு 7:00 அப்படிங்கிற காரணத்தினால பனி ரொம்ப அதிகமாக பண்ணஞ்ச காரணத்தினால குளிக்க முடியாமல் சரி இன்றைய ஒரு நாள் மறுபடியும் அந்த கொட்டையிலேயே தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொட்டையிலேயே மறுபடியும் போய் தூங்குறாருங்க இந்த பன்னீர் அப்படிங்கிறவர். அப்படி தூங்கும்போது 2:30 தோராயமாக இருக்குங்க. முந்தைய நாள் 20 நல்லா தூங்காத காரணத்தினாலும் அந்த ஆன்மா வந்து தொந்தரவு பண்ணி இவரை அடித்து எழுப்பின காரணத்தினால சிகரெட் அடிச்சு நைட்லாம் தூங்காமல் தான் இருந்தாரு. ஸோ ரொம்ப டயர்டாக இருந்த காரணத்தினால ஆழ்ந்த தூக்கத்துக்கு போயிட்டாருங்க இந்த பன்னீர் அப்படிங்கிறவர். அன்றைய நாள் இவர் சரக்கடிக்காத காரணத்தினால நல்லா தூங்கிட்டு இருந்த பன்னீருக்கு மறுபடியும் ஒரு பயங்கரமான விஷயம் ஒன்று நடக்குதுங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2:30 தோராயமாக பன்னீரனுடைய கொட்டைக்கு வெளியே ஒரு நபர் வந்து பன்னீரை எழுப்புறாருங்க. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பன்னீரோட அந்த சரத்தை கீழே போய் எடுத்து வந்த அந்த 2 தோழர்கள் இருந்தாங்க இல்லையா, அவரில் ஒருத்தருடைய பேர் விநாயகம்ங்க. அந்த விநாயகம் அப்படிங்கிறவர் பன்னீர் பன்னீர் அப்படி சொல்லிட்டு கொட்டைக்கு வெளியிருந்தே கூப்பிட ஆரம்பிக்கிறாருங்க. தூக்க கலக்கத்தில் எழுந்திரிச்ச பன்னீர் என்னடா ஆச்சு அப்படி சொல்லி கேட்கும்போது, வாடா உன்னை இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டார் அப்படி சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா இந்த டைமில் கூப்பிட்ற அவனுக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் இன்ஸ்பெக்டரை திட்டாருங்க. அப்போது விநாயகம் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, மறுபடியும் ஏதோ ஒரு பெரிய ஆளோட மகன் வந்து கீழே விழுந்துட்டானாம்டா, தொந்தரவு பண்ணுறாங்கடா, அதனால் இன்ஸ்பெக்டர் கூப்பிட்டு வர சொன்னார் அப்படி சொல்லிட்டு அந்த விநாயகம் அப்படிங்கிறவர் அந்த கொட்டைக்கு வெளியே நின்றுட்டே கூப்பிட்றாருங்க. வேறு வழியே இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் கூப்பிட்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு தூக்க கலக்கத்திலேயே பன்னீர் வந்து அந்த கொட்டையை விட்டு கீழே இறங்கி அந்த மேடுமாக இருக்கக்கூடிய பகுதியில் இறங்கி நடந்து போயிட்டுருக்காருங்க. முன்னாடி ஒரு 5 அடி தூரத்தில் அந்த கூப்பிட்ட பன்னீரனுடைய தோழர் விநாயகர் வந்து முன்னாடி நடந்து போயிட்டுருக்காருங்க. அப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது பன்னீர் அப்படிங்கிற ஒரு புலம்பிகிட்டே போயிட்டுருக்காருங்க. ஏன்னா நம்ம இந்த தொழிலுக்கு வந்து நம்மளை தூங்கவே விடமாட்டாங்களாட்டு அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேசிகிட்டே இருக்கும்போது முன்னாடி போயிட்டு இருந்த பன்னீரனுடைய தோழராக இருக்கக்கூடிய விநாயகர் எந்தவித பதிலும் சொல்லிங்க. அதற்கடுத்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு அந்த இடத்துல தான் பன்னீருக்கு டக்குன்னு ஒரு விஷயம் சிங்க் ஆகுதுங்க. அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னடா இந்த வழியாக போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் கேள்வி கேட்குறாருங்க. அப்போதும் முன்னாடி போயிட்டு இருந்த விநாயகம் எந்தவித பதிலும் சொல்லாமல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹம்மிங் வாய்ஸ் மட்டும் சொல்லிட்டு முன்னாடி போயிட்டே இருந்திருக்காருங்க. அந்த நேரத்தில் என்னடா தற்கொலை பாயிண்ட் மற்றும் குணா குகை இருக்கக்கூடிய பகுதியை நோக்கி கூட்டிகிட்டு போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அந்த நேரத்தில் தான் பன்னீருக்கு புரிய ஆரம்பிச்சிருக்குங்க. இந்த கேள்வியை கேட்ட உடனே பன்னீர் வந்து சந்தேகப்பட்டு அந்த முன்னாடி போயிட்டு இருக்கக்கூடிய தன்னுடைய தோழரான விநாயகத்தை உத்து பார்த்துருக்காருங்க. அந்த நேரத்தில் தான் போயிட்டு இருக்கக்கூடியது தன்னுடைய தோழரான விநாயகம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாருங்க. அப்போதே பன்னீர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, டக்குன்னு அவருடைய இடுப்பில் இருந்த கடுகு எடுத்து முன்னாடி போயிட்டு இருந்த அந்த விநாயகம் உருவத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆன்மா மேலே வீசுறாருங்க. வீசின அடுத்தனுடைய கீச்சின ஒரு சத்தம் மட்டும்தாங்க. அப்படி போயிட்டு இருக்கக்கூடிய அந்த இடம் தற்கொலை பாயிண்ட் போயிட்டு இருக்கக்கூடிய அந்த காட்டுப்பகுதி அப்படிங்கிற காரணத்தினால பன்னீரும் கொஞ்சம் பயந்து போயிட்டாருங்க. அதற்கடுத்து இந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாது, நம்மளை ஏதோ சொல்லி இங்கே கூட்டிகிட்டு வர ட்ரை பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் புரிஞ்சுக்கிறாருங்க. அந்த நேரத்திலையும் பன்னீர் என்ன தெரிஞ்சுக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, 2 முறை தன்னை தொந்தரவு பண்ணி என்னையும் மேலே கூட்டிட்டு வா, என்னையும் மேலே கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரலை எடுப்பினேன் அதே ஆன்மா தான் இப்போது நம்மளை கூட்டிகிட்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிறாருங்க. இருந்தாலும் நம்ம வேக வேகமாக கொட்டைக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடுகு எடுத்துகிட்டு உள்ளங்கையில் சொருகிட்டு வேகமாக வீட்டை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. சுற்றியும் காடுகள் மற்றும் மரங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால அப்போதும் பன்னீருக்கு ஒரு சத்தம் ஒன்று கேட்குதுங்க. அந்த சத்தமும் என்ன அப்படி சொல்லி பார்த்தா, அழுதுகிட்டே என்னையும் மேலே கூட்டிட்டு வந்து விட்டு, என்னையும் மேலே கூட்டிட்டு வந்து விட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தை மட்டும் தான் திரும்ப திரும்ப கேட்குதுங்க. அந்த வார்த்தையை கேட்ட உடனே பன்னீர் சுத்தி முத்தியும் அந்த வார்த்தை எங்கிருந்து கேட்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாருங்க. அவரால் கெஸ் பண்ணவே முடியல. அதற்கடுத்து எதுக்குடா வம்பு அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கொட்டையை நோக்கி வந்துடுறாருங்க. வந்த பின்பு நேராக அந்த கொட்டையில் போய் தூங்காமல் குளிக்காமையே இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மனைவி இருக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கக்கூடிய குடிசைக்குள்ளே போயிட்டாருங்க. அதற்கடுத்து இரவு முழுவதும் அந்த குடிசைக்குள்ளேயே இருந்துட்டு காலையில் விடிஞ்ச உடனே நேராக விநாயகம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு போகிறாருங்க பன்னீர் அப்படிங்கிறவர். இரவு நேரத்தில் நம்ம பார்த்தது விநாயகத்தினுடைய உருவத்தில் தான் பார்த்தோம். இருந்தாலும் தன்னுடைய நண்பர்கிட்ட போய் உறுதிப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நள்ளிரவு நேரத்தில் நடந்த விஷயத்தை விநாயகம் கிட்ட போய் சொல்கிறாருங்க.
விநாயகம் அதையெல்லாம் கேட்டு நைட்டு 2:30 உன்னை வந்து நான் எழுப்பணாடா, நீயும் என்னன்னு தெரியாம அப்படி நடந்து போனையா, நல்ல வேலை பாதி தூரத்தில் திரும்பி வந்துட்டு அப்படி சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. அந்த நேரத்தில் விநாயகம் மற்றும் பண்ணியிருக்கக்கூடிய வீட்டு பகுதிக்கு அந்த காவல்துறை அதிகாரியுடைய ஜீப் வந்து நிற்குதுங்க. என்னடா ஆச்சு, காவல்துறை அதிகாரிகள் வந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக போய் பார்க்கும்போது, நீங்கள் ஸ்டேஷனுக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு விநாயகம் மற்றும் பன்னீரை கூப்பிடுறாங்க. சரி, வேறு வழி இல்லாமல் காவல்துறை அதிகாரிகள் சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி ஸ்டேஷனுக்கு போய் சேர்றாங்க. ஸ்டேஷனுடைய உள்ளே நுழைச்ச உடனே ஜீப்பிலிருந்து கீழே இறங்குறாங்க விநாயகம் மற்றும் பன்னீர். அப்போது போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒரு 45-50 வயது இருக்கக்கூடிய ஒரு கணவன் மற்றும் மனைவி, அப்புறம் ஒரு 20-27 வயது இருக்கக்கூடிய ஒரு பெண்மணிங்க. 3 பேர் மட்டும் நின்று இவங்களுக்காக தான் காவல்துறை அதிகாரிகள் கூப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த 3 பேர்த்த ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி பன்னீர் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் பார்த்துருக்காங்க. அது எதற்காக அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரியும். அந்த நேரத்தில் பன்னீர் வேக வேகமாக இன்ஸ்பெக்டர்கிட்ட போயிட்டு, எதுக்கு சார் தொந்தரவு பண்ணுறீங்க, இவங்க மறுபடியும் எதுக்கு வந்திருக்காங்க, நான் தான் சொன்னேன்ல அந்த சடலத்தை மீட்டு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்போது அந்த 27 வயது இருக்கக்கூடிய இளம்பெண் என்ன பண்றாங்கன்னா, பன்னீரனுடைய கால்களை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. அண்ணா, நீங்க தயவு செய்து என் புருஷனுடைய உடம்பை மீட்டு கொண்டு வந்து மேல கொண்டு வந்து கொடுக்கணும், இறுதி சடங்காவது செஞ்சுக்கிறேன்னா, ஒண்ணுமே கிடைக்கலனாலும் கை கால்களையாவது உதிரி பாகங்கள் கிடைச்சனாலாவது கொண்டு வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அரசியல்வாதியினுடைய சடலத்தை எடுத்து போய் கீழே போட்டு அடுத்த நாள் கொண்டு வரும்போது நியூஸ் பேப்பர்ல வந்துருக்குங்க. அந்த நியூஸ் பேப்பரை பார்த்தா இந்த 3 பேரும் மறுபடியும் வந்து என்னுடைய கணவருடைய சடலத்தையும் மீட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனைவி அழுகிறாங்க. உண்மையிலேயே என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அரசியல்வாதியினுடைய மகன் தற்கொலை பண்ணுவதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடியே திண்டுக்கல்லை சேர்ந்த இப்போது வந்திருக்கக்கூடிய இந்த 3 பேர் இருக்காங்க இல்லையா, அம்மா அப்பாவுடைய மகன், அப்புறம் இந்த பெண்மணி 27 வயது பெண்மணிக்கு வந்து கணவர், கடன் தொல்லை காரணத்தினால பண்ணியிருக்காருங்க அரசியல்வாதியினுடைய மகன் பண்ணுவதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடியே. ஆனால் பண்ணதும் அந்த குணா குகைக்கு பக்கத்தில் தாங்க. ஆல்ரெடி அரசியல்வாதியினுடைய மகனுடைய 4 நாட்களுக்கு முன்னாடி அதே பன்னீர் மற்றும் அவனுடைய குழுவினர் அந்த சடலத்தை எடுப்பதற்காக கீழே போய் தேடி பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 700-800 அடி தேடியும் கூட அந்த நபரனுடைய சடலம் கிடைக்கவே இல்லைங்க, அந்த திண்டுக்கல்லை சேர்ந்த வாலிபரனுடைய சடலம். அப்போது வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து அந்த சடலத்தை கண்டுபிடிக்க முடியல. கிட்டத்தட்ட 5000 அடி கீழே வந்து பாதாளம் இருக்குங்க. 1000 அடி 1500 அடி கீழே போயிடுச்சு அப்படின்னா அந்த சடலத்தை மீட்டு கொண்டு வரவே முடியாது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த பாறைகளில் உருண்டு உருண்டு செதறி செதறி போயிடும், மீதி இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிருகங்கள் சாப்பிடும். ஸோ அதே மாதிரி இந்த பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 70 மேலே சடலங்களை மீட்டு கொண்டு வந்திருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 10 சடலங்களை வந்து எடுக்கவே முடியாத அளவுக்கு அந்த சடலங்கள் கிடைக்காமையே இப்போது வரைக்கும் போயிருந்துருக்குங்க. அப்படி அந்த 10 சடலங்கள் கிடைக்காத இடம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா, குணா குகையிலிருந்து கீழே குதிச்சாங்க அப்படின்னா அந்த சடலங்கள் கிடைக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகளுக்கும் சரிங்க, இந்த பன்னீரனுடைய குழுவினருக்கும் தெரியும். அதை தாங்க இந்த திண்டுக்கல்லை சேர்ந்த இந்த 3 பேர் இப்போ வந்து நின்றுருக்காங்க இல்லையா, இவங்ககிட்ட மறுபடியும் சொல்கிறாங்க. அப்போது அந்த 3 பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த அரசியல்வாதிகளுடைய சடலத்தை நீங்கள் எடுத்து கொடுத்துட்டீங்கல்ல, மகனுடைய சடலத்தை, எங்கள் மகனுடைய சடலத்தை எடுத்து அதே அமௌண்ட் நாங்கள் வந்து நகையெல்லாம் விற்று அடமானம் வச்சு கொண்டு வந்திருக்கோம், எங்களுடைய பையனுடைய உதிரி பாகங்களாவது, அதாவது கையோ காலோ கிடச்சினா கூட கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரனுடைய கால்களை பிடிச்சி அவங்களுடைய மனைவி அழுக ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்து இறக்கப்பட்ட பன்னீருக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியலிங்க. என்ன காரணம் அப்படின்னா, இந்த பன்னீர் மற்றும் அவங்களுடைய குழுவினரை பொறுத்தளவு பணம் ஒரு முக்கியமே கிடையாதுங்க, இது ஒரு சேவை மாதிரி தாங்க பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு எப்படி புரிய வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் மற்றும் அவங்களுடைய குழுவினருக்கு தெரியவே இல்லைங்க. எல்லா இடத்தையும் தேடி பார்த்து கிடைக்காத காரணத்தினால தான் வேற வழி இல்லாமல் வந்து இப்படி சொல்லியிருக்காங்க. ஆனால் இவங்க வந்து இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுமா அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு கீழே இறங்கி வர்றாருங்க. அந்த நேரத்தில் தான் பன்னீருக்கு டக்குன்னு ஒரு விஷயம் சிங்க் ஆகுதுங்க. அது என்ன அப்படி சொல்லி பார்த்தா, 2-3 முறை வந்து இவரை தொந்தரவு பண்ணி என்னையும் மேலே கூட்டிகிட்டு வந்து கொண்டு வந்து விடு, என்னையும் மேலே கூட்டிகிட்டு வந்து கொண்டு வந்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த குரல் கெடுச்சு இல்லையா. ஒருவேளை அந்த அரசியல்வாதியினுடைய மகன் இறப்பதற்கு 4 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போன அந்த வாலிபரனுடைய ஆன்மாவாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சந்தேகம் வருதுங்க அந்த போலீஸ் ஸ்டேஷன்லேயே. அந்த நேரத்தில் அந்த காவல்துறை அதிகாரிகிட்ட மறுபடியும் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இந்த 3 பேர் சம்மந்தப்பட்ட அரசியல்வாதியினுடைய மகனுடைய சடலத்துக்கு முன்னாடி 4 நாட்களுக்கு முன்னாடி இறந்து போன அந்த நபருடைய ஃபோட்டோ இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஆல்ரெடி அவங்களுடைய மனைவி வந்து ஃபோட்டோ கையில் வச்சிருந்த காரணத்தினால இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிக்கிறாங்க. அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே மிரண்டு போயிட்டாருங்க பன்னீர் அப்படிங்கிறவர். அந்த ஃபோட்டோவில் இருக்கக்கூடிய நபர் தான் இந்த 2-3 முறை வந்து இவரை வந்து ஆன்மாவாக தொந்தரவு பண்ணி என்னை மேலே கூட்டிட்டு வந்து விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுங்க. உடனே அந்த ஃபோட்டோவை பார்த்த அடுத்தனுடைய பன்னீர் மற்றும் அவங்களுடைய குழுவினர் எக்காரணத்தை கொண்டும் என்னானாலும் பரவாயில்ல, அந்த சடலத்தை மேலே கொண்டு வந்து கொடுத்துடலாம், இந்த ஆன்மா நம்மளை விடாதட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அந்த குடும்பத்தினர்கிட்ட ஒத்துக்கிறாங்க. உடனே எல்லா ஏற்பாடுகளும் பண்ணி 1 மணி நேரத்தில் மறுபடியும் அந்த நபரனுடைய சடலத்தை தேட ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கீழே இறங்க ஆரம்பிக்கிறாங்க.
யார் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அரசியல்வாதியினுடைய மகன் இறந்த 4 நாட்களுக்கு முன்னாடி இன்னொரு நபர் வந்து திண்டுக்கல்லை சேர்ந்த நபர் இறந்து போயிருக்காரு. அவருடைய சடலத்தை மறுபடியும் குடும்பத்தினருடைய வேண்டுகோளுக்கு இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக மதியம் 12 மணிக்கு இறங்கி 6 மணி தோராயம் வரைக்கும் தேடி தேடியும் பார்த்து எந்த இடத்துலையும் கிடைக்கலீங்க. கிட்டத்தட்ட 1500 அடிக்கு சுற்றி முற்றியும் தேடி பார்த்துறாங்க, சடலம் கிடைக்கவே இல்லை. அதற்கடுத்து மூடுபடி வந்த காரணத்தினாலும் இதற்கு மேலே சடலம் கிடைக்காது அப்படி சொல்லிட்டு நம்பிக்கை இழந்துட்டாங்க பன்னீரனுடைய குடும்பத்தினர். ஸோ இதற்கு மேலே இறைவனுடைய செயல் அப்படி சொல்லிட்டு வேறு வழி இல்லாமல் அந்த குழுவினர் மறுபடியும் சடலம் கிடைக்காமையே மேலே ஏறலாம் அப்படி சொல்லிட்டு ஏற ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக கிட்டத்தட்ட 300 அடி டிஸ்டன்ஸ் வந்த உடனே அந்த அரசியல்வாதியினுடைய சடலத்தை அந்த மரத்தில் வந்து கட்டி வச்சுருந்தாங்க இல்லையா, மகனுடைய சடலத்தை பக்கத்திலேயே உட்கார்ந்தானே இந்த நபர், இந்த இவருடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சரவணனுங்க. இந்த சரவணன் அப்படிங்கிற நபரனுடைய ஆவி வந்து உட்கார்ந்து அழுதுட்டுச்சு இல்லையா. அந்த இடத்தை பார்த்த உடனே பன்னீருக்கு அந்த ஞாபகம் வந்துருச்சுங்க. அந்த இடத்தை தாண்டும் போது பன்னீர் என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தா, சரவணா உன்னுடைய பாடியை நான் மீட்டு கொண்டு வர முடியல, எங்கே இருக்குன்னே தெரியலப்பா, என்ன மன்னிச்சிருப்பா, என்ன தொந்தரவு பண்ணாத அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு 2-3 அடிகள் எட்டு வச்சு மேலே நடந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிக்கிறாங்க. இவர் வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸான அந்த குழுவினுடைய தலைவர் அப்படிங்கிற காரணத்தினால மற்ற நபர்கள் வந்து முன்னாடி ஏறுவாங்க கயிறை வச்சு, இவர் வந்து பின்னாடி லாஸ்ட்டாக ஏறிட்டு இருப்பாரு. அப்படி அந்த சரவணன் அப்படிங்கிற நபரனுடைய ஆன்மாகிட்ட அந்த அரசியல்வாதியினுடைய மகன் பக்கத்தில் உட்காந்து அந்த உருவம் ஃபஸ்ட் டைம் தட்டுப்படுச்சுரியா, அந்த இடத்தை பார்த்து வேண்டிட்டு மேலே ஏறும்போது ஒரு 10 அடிதான் ஏறியிருப்பார். அந்த நேரத்தில் இந்த பன்னீருக்கு மட்டும் மறுபடியும் ஒரு அமானுஷ்யமான சத்தம் கேட்குதுங்க. அந்த சத்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா ஒரு விசில் சத்தத்தோடு ஒரு லைட்டாக முனகிற சத்தம்ங்க அது. அந்த சத்தத்தை கேட்ட உடனே இந்த பன்னீர் அப்படிங்கிறவர் அந்த சத்தம் கேட்கக்கூடிய பகுதியை டார்ச் லைட்டை திருப்பி அப்படியே அந்த இடத்துல பார்க்குறாருங்க. அப்படி பார்க்கும்போது பன்னீருக்கு ஒரு பயங்கர அதிர்ச்சிங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த அரசியல்வாதியினுடைய மகன் விழுந்த அந்த இடத்துக்கு பக்கத்தில் கிட்டத்தட்ட ஒரு 100 மீட்டர் தள்ளிங்க. அந்த இடம் பாறை குழிகள் மற்றும் புக்கள் வந்து ரொம்ப முட்டி அளவுக்கு வளர்ந்துருக்கக்கூடிய இடம்ங்க. அந்த இடத்துல தான் மறுபடியும் அதே சரவணன் அப்படிங்கிற நபரனுடைய ஆன்மா வந்து நின்று இவருக்கு சைகை காமிக்குதுங்க. அந்த ஆன்மாவை தத்ரூபமாக பார்த்த காரணத்தினால டக்குன்னு மேலே ஏறிட்டு இருந்த குழுவினரை நிறுத்த சொல்லிட்டாருங்க. நில்லுங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன ஆச்சு பன்னீர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொரு இடம் இருக்குது, அந்த இடத்த மட்டும் தேடிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. குழுவினர் சரஞ்சுக்கிறாங்க. அந்த நேரத்தில் சரி நீங்கள் இங்கேயே இருங்க, நான் போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் வந்து அந்த ஆன்மாவை பார்த்து அப்படின்னு சொல்லி சொன்னால் நம்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் அப்படிங்கிற நபருடைய ஆன்மா அறிகுறி காட்சி இல்லையா அந்த இடத்துக்கு நெருங்கி போகிறாருங்க. நெருங்கி போக போகவே அந்த ஆன்மா வந்து அந்த இடத்துல ஹிட்டன் ஆயிடுச்சுங்க. அந்த புட்கள் பக்கத்தில் ஃபுல்லாக தேடி பார்க்குறாருங்க டார்ச் லைட் அடிச்சுக்கிட்டு. மாலை 6 மணியாக இருந்தாலும் கூட 3 மணி காரணத்தினால இருட்டாக தான் இருக்கும். அந்த நேரத்தில் எல்லா இடத்தையும் தேடி பார்த்து திரும்ப வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வரும்போது அவருடைய கால்களில் நச நசன்னு ஏதோ தட்டுப்படுதுங்க. என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பன்னீரனுடைய கால்கள் எங்கே ஏறி நிற்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா கரெக்டாக அந்த சரவணன் அப்படிங்கிற நபருடைய பாடியினுடைய கால்கள் மேலே தாங்க ஏறி நிற்குது. கிட்டத்தட்ட 5 நாட்கள் 6 நாட்கள் ஆன காரணத்தினால ஓரளவுக்கு அழுகி போயிடுச்சுங்க. பெரும்பாலும் இந்த கொடைக்கானல் போன்ற ஏரியாக்களில் -degree Celsius தான் வந்து பார்த்திங்கன்னா குளிர் இருக்கக்கூடிய காரணத்தினால சடலங்கள் அவ்வளோ சீக்கிரம் அழுகாதுங்க, வாடையும் சீக்கிரம் அடிக்காது. ஸோ அந்த காரணத்தினால தான் வாடை அடிக்காமையே இருந்திருக்குங்க. ஆனால் பக்கத்தில் போய் அந்த கால் அழுகின காலில் இவருடைய கால் பட்ட உடனே வந்து அழுகிற ஸ்மெல் அடிச்சிருச்சுங்க. உடனே வந்து அடித்து பார்க்கும்போது சரவணனுடைய பாடி தாங்க அந்த புட்கள் அந்த புதர்களுக்குள்ளே கிடக்குதுங்க. அந்த நேரத்தில் பாடி கிடச்சிருச்சுரா வாங்கடா அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே அந்த குழுவினர் எல்லாருமே வேக வேகமாக வந்து சரவணனுடைய பாடியை சாக்கு மூட்டையில் கட்டுறாங்க. இதில் ஒரு சின்ன ப்ளஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா பெரும்பாலான சடலங்கள் மேலேருந்து உருளும்போது கபாலம் வந்து அடிபட்டு ஓப்பன் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, சரவணனுடைய கபாலம் வந்து ஓப்பன் ஆகவே இல்லைங்க. ஆனால் ரொம்ப உப்பி போய் ஒரு வித்தியாசமாக இருங்கிறத பார்த்துட்டு இருந்தாலும் அந்த அடையாளத்தை பார்த்த உடனே பன்னீருக்கு புரிஞ்சிருச்சுங்க. இவரை தொந்தரவு பண்ணி பலாரம் அரைஞ்சது, அதாவது இந்த பாயிண்ட்டுக்கு வந்து இவரை கூட்டிகிட்டு வந்தது என்ன அப்படின்னா குணா கோவை பக்கத்தில் இரவு நேரத்தில் நடந்து கூட்டிகிட்டு வந்துச்சு இல்லையா விநாயகம் உருவத்தில், இவரை எப்படியாவது இங்கிருந்து தன்னை கூட்டிகிட்டு போக இவரால் தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு தான் சரவனுடைய ஆன்மா இதையெல்லாம் பண்ணியிருக்குங்க. ஸோ அந்த முகம் வந்து உப்பி போயிருந்தாலும் அந்த முகம் மற்றும் அவர் போட்டிருந்த சட்டை, அந்த சட்டை வந்து கட்டம் போட்ட சட்டைங்க, அதே சட்டையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா 3-4 முறை அந்த ஆன்மாவை பார்த்துருக்காருங்க. அதற்கடுத்து அந்த ஆன்மாவினுடைய சடலம் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக சாக்கு மூட்டையை கட்டிக்கிட்டு மேலே வந்து போய் அந்த சடலத்தை கொண்டு வந்து அவங்களுடைய அப்பா மற்றும் அம்மாவினுடைய கைகளில் ஒப்படைச்சிடுறாங்க மனைவியினுடைய கைகளில். அந்த நேரத்தில் அந்த 3 பேரும் ரொம்ப ஏழ்மையான குடும்பம் அப்படிங்கிற காரணத்தினால அடமானம் வச்ச நகைகள்லாம் அடமானம் வச்ச பணத்தை பன்னீர்கிட்ட கொடுத்துருக்காங்க. பன்னீர் அதுலேருந்து 1 ரூபாய் கூட வாங்கலீங்க, குழுவினரையும் வாங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அதற்கடுத்து பன்னீருக்கு நன்றி சொல்லிட்டு அந்த சரவணனுடைய சடலத்தை வந்து எடுத்துகிட்டு போய் இறுதி சடங்கெல்லாம் செய்யணும் இல்லையா, அதனால் அதை எடுத்துக்கிட்டு திண்டுக்கலுக்கு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட 2 மாதங்கள் பன்னீர் வந்து இந்த சரவணனுடைய ஆன்மா செஞ்ச வேலையையும் அந்த சரவணனுடைய முகத்தை தத்துவமும் பார்த்த காரணத்தினால ஏதோ கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகிட்டாருங்க. கிட்டத்தட்ட 2-3 மாதங்கள் வந்து கீழே தற்கொலை பண்ண நபர்களுடைய அந்த சடலத்தை மீட்கக்கூடிய குழுவில் சேரவே இல்லைங்க. 3 மாதம் கழிச்சு ஒரு பெண்மணி வந்து போயிட்டாங்க காதல் தோல்வினால அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்ச உடனே பன்னீர் வந்து 3 மாதம் ஆயிடுச்சு நம்ம வருமானத்துக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழுவோடு சேர்த்து பன்னீரும் சேர்ந்து உள்ளே இறங்க ஆரம்பிக்கிறாருங்க அந்த சடலத்தை எடுப்பதற்காக. கரெக்டாக அந்த பெண்மணியினுடைய சடலத்தை எடுத்துட்டு கிட்டத்தட்ட 3-4 பேர் போயிருக்காங்க, எடுத்துட்டு மேலே ஏறலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறிட்டு இருக்காங்க.
அந்த நேரத்தில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பன்னீர் தான் குழு தலைவர் அப்படிங்கிற காரணத்தினால கடைசியாக ஏறுவது இவர் தாங்க ஏறிட்டுப்பாரு கயிறை வச்சு. முன்னாடி மூணு பேர் போன பின்னாடி இவர் கடைசியில் ஏறுவார். அப்போது இவருடைய இடுப்பில் இருந்த அந்த முடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லூஸாக இருந்திருக்குங்க. இவர் அதை கவனிக்காமல் மேலே ஏறிட்டே இருக்கும்போது அந்த முடிச்சு வந்து அவிழ்ந்து அங்கிருந்து கயிறு வந்து லூஸ் ஆகிடுச்சுங்க. இவர் கீழே விழுந்துட்டார். மிரண்டு போய் மற்ற மூன்று பேரும் கத்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு வந்து பன்னீர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 அடி பள்ளத்தில் வந்து பிறண்டு இடுப்பெலும்பு உடஞ்சி அந்த இடத்துல எலும்பு உடஞ்ச காரணத்தினால மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாருங்க. விழுந்த அடுத்த நடிகே ஒரு ஆச்சரியம் என்ன பிடிச்சி சொல்லி பார்த்தா ஒரு சின்ன மரக்கிளை மாதிரி இருக்குங்க. அந்த மரக்கிளையில் பன்னீரனுடைய அந்த உயிருக்கு ஊசலாடி இருக்கக்கூடிய பன்னீர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நிற்கிறாருங்க. மற்ற மூன்று பேரும் வேக வேகமாக பன்னீரை வந்து காப்பாற்றி மேலே தூக்கிட்டு வந்துடுறாங்க. ஆனால் இடுப்பெலும்பு ஸ்க்ராச் ஆகி ஹாஸ்பிட்டலில் போய் சேர்த்திருக்காங்க. பன்னீர் வந்து அப்போது மயக்க நிலையில் தான் இருந்திருக்காரு. அடுத்த நாள் காலையில் முடிச்சு பார்க்கும்போது பன்னீர் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாருங்க. தன்னுடைய மனைவி வந்து உட்காந்துட்டு தன்னுடைய குழந்தைகள் பக்கத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால கூட வந்த அந்த மூன்று பேர் வந்து ஃப்ரெண்ட்ஸ் வந்து சடலத்தை எடுக்க வந்தாங்க இல்லையா. என்னடா ஆச்சு, எதுக்கடா கயிறை விட்டு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கயிறை நான் விடலடா, முடிச்சு தான் அந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போது அந்த மூன்று பேரும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நல்ல வேலைடா ஒரு சின்ன மரக்கிளை இருந்துச்சு, அந்த மரக்கிளை வந்து ஆச்சரியமாக இருந்துச்சுடா, தூண்டு மரக்கிளையில் நீ அந்தரத்தில் தொங்குன மாதிரி தொங்குன உடனே அதை நாங்கள் வந்து யூஸ் பண்ணி மேலே கொண்டு வந்துட்டோம், இல்லை அப்படின்னா உன்னுடைய திசும் கூட கிடச்சிருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இப்படி சொல்லியிருக்காங்க. அப்போது தான் பன்னீருக்கு புரிஞ்சிருக்குங்க அவர் வந்து அந்த மரக்கிளையினால் நிற்கல அப்படிங்கிறது. என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடுப்பெலும்பு உடஞ்சி அந்த மரக்கிளை பக்கத்தில் கீழே சரிஞ்சு மயக்கம் போட்டு விழுந்தார் இல்லையா, அந்த மயக்கத்திலேயே அங்கே நின்று பிடிச்சது வேறு யாரும் கிடையாதுங்க. அந்த சரவணன் அப்படிங்கிற அந்த ஏழை குடும்பத்தினுடைய ஆன்மாவுக்கு வந்து பணம் வாங்காமல் இவரை வந்து தொந்தரவு பண்ணி 2-3 டைம் டார்ச்சர் பண்ணிச்சு இல்லையா, அந்த சரவணனுடைய ஆன்மா தான் இவரை வந்து அப்படியே அது மிராக்கல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, பிடிச்ச அப்படியே நிப்பாட்டிருக்குங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு தான் அந்த மூன்று பேரும் மற்ற தோழர்கள் வந்து மேலே கொண்டு வந்திருக்காங்க. அப்போது தான் பன்னீருக்கு புரிஞ்சுருக்குங்க அந்த ஆன்மாவுக்கு நாம் செஞ்ச சின்ன விஷயம்தான் இப்போது இவ்வளோ பெரிய பிரதிபலனாக நம்மளுடைய உயிரையே காப்பாற்றிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டு அப்போதுலேருந்து சரவணனை இப்போது வரைக்கும் வேண்டிகிட்டு தான் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மின்னஞ்சலி அனுப்பின செல்வம் வேண்டிகிட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி முடிச்சாருங்க. இதில் ஒரு குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, எதுக்காக வந்து சரவணனுடைய ஆன்மா வந்து அந்த சடலத்தை இறந்து போன சடலத்தை மேலே கொண்டு வர சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தா, அந்த சடலத்தை கொண்டு வந்தால் தான் இறுதி சடங்கெல்லாம் செய்ய முடியும், இறுதி சடங்கெல்லாம் செஞ்சால் தான் அந்த ஆன்மா வந்து மோட்சத்துக்கு போக முடியும். ஸோ இதன் அடிப்படையாக தான் அந்த சடலத்தை வந்து இறந்து போன சடலமாக இருந்தாலும் கூட அந்த ஆன்மாக்கள் அதன் மேலே ஆசை வச்சுருக்கும், அதை கொண்டு வந்து முறைப்படி உறவினர்கள் வந்து இறுதி சடங்கெல்லாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதன் அடிப்படையாக தான் பன்னீரை வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பதற்கு முன்னாடி அவ்வளோ டார்ச்சர் பண்ணி மேலே கொண்டு வர ட்ரை பண்ணியிருக்குங்க. ஆனால் அதற்கடுத்து கொண்டு வந்த பின்பு பணமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குடும்பத்தினருடைய நிலைமையை பார்த்து புரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால அதையெல்லாம் புரிஞ்சுக்கிட்ட ஆன்மா நமக்கு இதெல்லாம் செய்தானே அப்படின்னு சொல்லிட்டு பன்னீரை காப்பாற்றிருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் நண்பர்களே. இந்த சம்பவத்திலையும் நம்ம 2 விஷயங்கள் புரிஞ்சுக்கணுங்க. இந்த திண்டுக்கல்லை சேர்ந்த வாலிபர் இறந்தது கடன் பிரச்சனையினால் இறந்தார். இன்னொரு சென்னையை சேர்ந்த நபர் இறந்தது காதல் தோல்வியினால் இறந்தார். ஸோ ஒரு மனிதன் நிம்மதியாக வாழணும் அப்படின்னா கடன் காதல் ரெண்டுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. காதல் அப்படின்னா எல்லா காதலையும் சொல்லிங்க, இந்த அவசர காதல் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தனக்கு சரியான மேட்ச் யார் அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் காதலிச்சு கடைசியாக இந்த மாதிரி தற்கொலையில் போய் நிற்கிறாங்க இல்லையா, இந்த காதல் வந்து அவசர காதல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதற்கடுத்து கடன் அப்படிங்கிறது எப்போதுமே நம்முடைய உயிரை பறிக்கும் அப்படிங்கிறத இந்த சம்பவத்தின் மூலம் நம்ம புரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே. ஸோ இன்றைய காணொலி பற்றிய உங்களுடைய கருத்துக்களும் வரவேற்கப்படுகின்றன. மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதுபோன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் ஏதாவது திகில் சம்பவம் நடந்துருச்சுன்னா இந்த மின்னஞ்சல் மூலியமாக அதை ஷேர் பண்ணலாங்க. ஒருவேளை மின்னஞ்சலில் டைப் பண்ணுறது கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலோட இன்ஸ்டாகிராம் லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க, அதில் போய் ஃபாலோ பண்ணிவிட்டு வாய்ஸ் நோட்டாக கூட ஷேர் பண்ணலாங்க. மீண்டும் ஒரு த்ரில்லிங்கான அமானுஷ்ய எபிசோடுடன் உங்களை சந்திக்கும் வரை நான் உங்கள் சிவா.